அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் அமைந்துள்ளது பீட் என்ற பகுதி. இங்கு 28 வயது இளம்பெண் ஒருவர் கடந்த 2019 ஆண்டு ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கணவர், மாமனார், மாமியார் ஆகியோருடன் வசித்து வரும் இந்த பெண்ணை குடும்பத்தார் தொந்தரவு செய்து வந்துள்ளனர். இதனால் கடந்த 2021 ஆண்டு இந்த பெண் காவல்துறையில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இருப்பினும் அவரிடம் அனைவரும் சேர்ந்து சமரசம் பேசி வழக்கை வாபஸ் பெற வைத்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரில் கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கணபதி பண்டிகையின் போது நான் எனது கணவரின் சகோதரர் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் எனது கணவரின் சகோதரர் என்னிடம் வந்து எனது மாதவிடாய் ரத்தம் தேவைப்படுவதாக கூறினார். நான் கோபமடைந்து அவரை திட்டினேன். மேலும் அவரது மனைவியிடம் கேட்குமாறு கூறினேன். அதற்கு அவர் குழந்தை இல்லாத பெண்ணின் மாதவிடாய் ரத்தம் தான் தேவைப்படுவதாக கூறினார். அத்தோடு இந்த ரத்தத்தை விற்றால் 50,000 ரூபாய் வரை கிடைக்கும் என்றும் சொன்னார். நான் கோபப்பட்டு அவரை திட்டி இதற்கு மறுப்பு தெரிவித்தேன். இருப்பினும் என்னை மீறி எனது மாதவிடாய் ரத்தத்தை எடுத்து சென்று விட்டனர். இதற்கு என் மாமனார், மாமியார் என அனைவரும் உடந்தையாக இருந்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இவரது இந்த புகார் காவல்துறை அதிகாரிகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த புகார் குறித்து விஸ்ராந்த்வாடி காவல்துறை புகார் அளித்த பெண்ணின் குடும்பத்தார் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததுடன் அவரது மாதவிடாய் ரத்தம் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவதற்காக விற்கப்பட்டிருக்குமோ என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது மாதவிடாய் ரத்தத்தை வற்புறுத்தி எடுத்து விட்டதாக கணவர் குடும்பத்தார் மீது மருமகள் புகார் அளித்துள்ள இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.